ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளுடன் கூட தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டா T20 போட்டியில் இந்திய அணி ரோஹித் சர்மா அவரோட அதிரடியான ஆட்டத்தின் மூலமாக 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த போட்டியில் ரோஹித் சர்மா அவர்கள் பல உலக சாதனைகளும் செஞ்சுருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ரோஹித் சர்மா அவர்கள் இந்த T20 போட்டியில் களமிறங்கினதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சர்வதேச T20 போட்டியில் தன்னுடைய 100வது போட்டியில் களமிறங்கியிருக்காங்க. இந்த சாதனையை செய்த சர்வதேச அளவில் 2வது வீரர் அப்படின்ற பெருமையும், இந்த சாதனையை செய்த இந்திய அளவில் முதல் வீரர் அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்காங்க. இதற்கு முன்னாடி பாகிஸ்தான் அணியின் சோயப் மாலிக் 111 சர்வதேச T20 போட்டிகளை விளையாடிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் 100 சர்வதேச போட்டிகளில் களமிறங்கி 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இவருக்கு அடுத்தபடியாக இந்திய அணியில் மகேந்திர சிங் தோனி 98 போட்டிகளை விளையாடிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரோஹித் சர்மா அப்படின்னாலே சிக்ஸருக்கு பெயர் போனவர் அப்படின்னே சொல்லலாம். கடந்த 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா சர்வதேச போட்டிகளில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர்களோட பட்டியலில் ரோஹித் சர்மா அவர்கள் தான் முதலிடத்தில் இருக்காங்க. கடந்த 2017 ஆண்டு இவர் 65 சிக்ஸர்கள் அடித்து முதலிடத்தில் இருந்தாங்க. அதே போல் 2018 ஆண்டு இவர் 74 சிக்ஸர்களோடு முதலிடத்தில் இருந்தாங்க. தற்போது இந்த நடைபெற்று கொண்டிருக்கும் 2019 ஆண்டு வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் மட்டுமே இவர் 6 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு. அத்துடன் சேர்த்து மொத்தம் 66 சிக்ஸர்களை அடித்து சர்வதேச போட்டிகளில் இந்த வருடம் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காங்க. இதன் மூலமாக கேலண்டர் ஆஃப் த இயரில் தொடர்ந்து 3 வருடங்களாக சர்வதேச போட்டிகளில் அதிக சிக்ஸர்கள் அடித்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கும் ரோஹித் சர்மா யாருமே செய்யாத இந்த சாதனை செஞ்சு, அதே போல் T20 கிரிக்கெட் போட்டியில் ஒரு அசைக்க முடியாத சாதனை மன்னனாக கருதப்படுவோர் தான் கிறிஸ் கெயில். அவருடைய சாதனையும் தற்போது இந்த போட்டியில் ரோஹித் சர்மா அவர்கள் முறியடிச்சிருக்காங்க. 21 போட்டிகளில் இதுவரைக்கும் 75க்கும் அதிகமான ரன்களை அடித்த வீரர்களோட பட்டியலில் கிறிஸ் கெயில் அவர்கள் இதுவரை 8 முறை அடிச்சிருக்காங்க. அந்த சாதனையை முறியடித்துள்ள ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது இந்த போட்டியில் 85 ரன்களை அடித்ததன் மூலமாக 10 முறை இந்த சாதனையை செஞ்சு அவங்களுடைய சாதனையை முறியடிச்சிருக்காங்க. இந்த போட்டியில் ரோஹித் சர்மா அவர்கள் மொத்தம் 6 சிக்ஸர்கள் அடித்தாங்க. இதன் மூலமாக சர்வதேச T20 போட்டியில் அதிக சிக்ஸர்கள் அடித்த இந்திய கேப்டன்கள் வரிசையில் மகேந்திர சிங் தோனியோட சாதனையை அவர் முறியடிச்சிருக்காரு. மகேந்திர சிங் தோனி இந்திய T20 போட்டியின் அணியின் கேப்டனாக இருந்து 34 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காங்க. தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் அந்த சாதனையை முறியடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.